அன்பார்ந்த ஸ்வஸ்தி டிவி நேயர்களே, 7 to 17 குழந்தைகள் டிவோஷனல், கர்நாடிக், பஜன் சாங்ஸ் பாடுவதற்கான ஒரு அரிய வாய்ப்பை ஸ்வஸ்திக் டிவியின் மதுரகானன் நிகழ்ச்சி வழங்குகிறது. ஃபோன் அல்லது கேமராவில் உங்கள் வீடியோவை ரெக்கார்ட் செய்து 9025456424 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்யலாம், அல்லது madhuraganam@swastiktv.com என்ற இமெயில் ஐடிக்கு மெயில் செய்யலாம். August 14 முதல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பமாகிறது. உடனே உங்கள் வீடியோஸ்களை அனுப்புங்கள், பரிசுகளை அள்ளி செல்லுங்கள். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கிழவேனிலும் மோசு வண்டரை ஒய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, தமிழ் கூறும் நெஞ்சங்களே, உங்கள் அத்துணை பேர் வாழ்க்கையிலும் எல்லா நலன்களையும் இறைவன் உருவாக்கும் நல்லதொரு நாளாக இந்த நாள் அமையட்டும். நமது இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியிலே August 17, 2020 தமிழ் வருடத்திலே இது சார்வரி வருடம் ஆவணி மாதம் 1 திங்கட்கிழமைக்குரிய தின பலன்களை நாம் பார்க்க போகிறோம். இது ஆவணி மாதம் இன்னைக்கு பிறந்து இருக்கு, சிவராத்திரி இன்னைக்கு, மாத சிவராத்திரி. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் காலையில 6:09 வரை புனர்பூசம் நட்சத்திரத்திலே சந்திர பகவான் உலாவரர், பிறகு பூசம் நட்சத்திரத்தில் உலா வருவார். இன்னைக்கு காலையில 11:23 வரைக்கும் த்ரயோதசி, பிறகு சதுர்த்தசி. இன்னைக்கு யோகம், அருமையான யோகம் உள்ள நாள். காலையில் அமிர்த யோகம், பிறகு சித்த யோகம். இனி 12 சேர்ந்த அன்பர்களுக்கும் இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் என்னவெல்லாம் நன்மைகளை இன்று அருளப் போகிறார்கள் என்று நாம் காணலாமா? மேஷ ராசி அன்பர்களே, இந்த மேஷராசியில வேலைக்கு செல்லக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எக்காரணம் கொண்டும் அவசரப்பட்டு எந்த கருத்தும் சொல்லக்கூடாது, பொறுமையா இருக்கணும். அவசரப்பட்டு சில கருத்துக்களை சொல்லக்கூடாது, அர்த்தம் அனர்த்தமாக மாறும்னு இருக்கு. 3 ராகு பகவான் இருக்கார், 10 சனி பகவான் அமர்ந்து இருக்கார். சந்திர பகவானும் இன்னைக்கு சனி பகவானுடைய சாரத்தில் இருக்க போறார். காலையில 6:09 வரைக்கும் தான் அவர் வந்து குருவுடைய சாரம், அப்புறம் சனியுடைய சாரம். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏதாவது விசாரங்கள் ஏற்படும் இன்னைக்கு அர்த்தம், அதாவது கவலைகள் பிரச்சனைகள் ஏற்படும், அமைதியா கொண்டு போயிடும். இன்னைக்கு சிவாலயம் போகணும், சிவாலயத்தை கண்ணால் காண்பதும் வெற்றி. ஓம் சிவாலயமே நமகான்னு சொன்னால் வெற்றி, ஓம் சிவமே நமகான்னு சொன்னால் வெற்றி, சிவாலயமே வெற்றி சொன்னால் வெற்றி. அன்புதான் சிவம், அதாவது அன்பே சிவம்னு எழுதி போடுறாங்க திருக்கோயில்கள். கோபுரத்தை பார்த்தீங்கன்னா அன்பே சிவம்ங்கிறாங்க, அன்புதான் சிவம். பிற உயிர்கள் மீது மேஷராசிக்காரர்கள் அன்பை காட்ட காட்ட உலகம் உங்கள் மீது வசப்படும் நாள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனை விஷயத்துல இன்னைக்கு கடுமை காட்ட வேண்டாம், சில விபரீதங்களுக்குள் போக வேண்டாம், நிதானமாக நடந்து கொண்டால் வெற்றி. பெண்களை பொறுத்தவரை அடிவயிற்றிலே வலி ஏற்பட்டு இன்னைக்கு நிவர்த்தியாகும். வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கேன், இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குன்னா தாராளமாக அட்டன் பண்ணுங்க, நல்ல வெற்றி உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம், பட்டு வெள்ளை வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் ஒரு யோகமான நாள். இன்னைக்கு ராஜ கிரகங்கள் ஆட்சியாக இருக்கக்கூடிய நாள், சந்திர பகவான் ஆட்சியாக இருக்க, அதுவும் உங்கள் பாக்கியாதிபதி சாரத்தில் ஆட்சியா இருக்க.
உங்க சுகஸ்தானாதிபதி ஆட்சியாக இருக்கார். ரெண்டு பேரும் ராஜ கிரகங்கள். தாயிற் சிறந்தொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை. தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடிய கிரகங்கள் தான் இந்த சந்திரனும் சூரியனும், காரகர்கள். தாய்க்கு காரகன் சந்திரன், தந்தைக்கு காரகன் சூரியன். இந்த ரெண்டும் ஆட்சியா இன்னைக்கு இருக்கு. இந்த நாளை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு. அனாவசிய மனக்கலக்கத்தை விட்டுறணும். எதுக்கு எடுத்தாலும் ஒரு மனக்கலக்கம் இருந்துருக்கு, மனசுல ஒரு சந்தேகம் இருந்துருக்கு, அதை விட்டுறணும். நீங்க முயற்சிக்கிற காரியங்களை வெற்றி, தொலைவு தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் தேடி வரும். வியாபாரத்துல ரொம்ப நன்மையான விஷயங்கள் நடக்க போறது இன்னைக்கு. உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக சூழ்நிலைகள் இதமாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம் பவள வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசி அன்பர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான நாள். சந்திர பகவான் தனஸ்தானத்தில் இருக்கார், நல்ல தனலாபத்தை தரப்போற. அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கார் சார், ரொம்ப கவலைப்படாதீங்க. அஷ்டமத்து சனி உங்களுடைய பாக்கியாதிபதி. அவர் சிற்சில காரியங்களில் தடை வருகிறது என்று சொன்னால் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லணும்னு அர்த்தம். சொன்னால் சரியா, ஏழைகளுக்கு உதவி செய்தால் நன்மைகள் அருகே நடக்கும். ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க வாழ்க்கையில், முக்கியமா அதான் வச்சுக்கணும். எவ்வளவோ செய்ய முடியும், உதற்கு கல்விக்கு உதவி செய்ய முடியும், அன்னதானத்தை செய்ய முடியும், இரத்த தானம் வழங்க முடியும், உடல் உறுப்பு தானம் வழங்க முடியும். தானம் வழங்குவதற்கு 1000 விஷயங்கள். தானம் வழங்குறதுக்கு ஒரு அனுக்கிரகம் வேணும். மிதுனராசிக்காராலும் சரி, 12 ராசிக்காராலும் புரிஞ்சுக்கணும். ராமாயணத்தில் ராமபுரான் எழுதுகிறார், வன்மை இல்லை ஒரு வறுமை இன்மையால் எழுதுகிறார். ஒரு நாட்டில் வழிப்பறின்னு இல்லை, ஏன் வழிப்பறி இல்லை, அந்த நாட்டில் பொருளாதார குறைவு இல்லை, இருந்தா தானே அவன் படம் இல்லைன்னு அடுத்த வாழ்க்கை வழிப்பறி பண்ணணும். பிச்சை எடுக்கிறதுக்கு அயோத்தி நகர்ல ஆள் இல்லை ராமபுரானுடைய காலத்துல. என்ன காரணம் பார்த்தா, அந்த நாட்டில் எல்லாரிடமும் செல்வ செழிப்பு இருக்கிறது, அவர்கள் போய் என் பிச்சை எடுக்க போறாங்க. இன்னும் பல வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய அன்பர்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்க. பிச்சைக்காரர்கள் உணவுகள்னா சார் எங்க நாட்டில் அந்த வாய்ப்பு இல்லையேன்னு சொல்றாரு. அந்த வாய்ப்பு இருக்கிற போது இருப்பவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், பலருக்கு தான தர்மம் செய்யுங்கள். பசித்தவர்களை தேடி தேடி சென்று உறவுங்கள். பக்கத்தில் இருக்கிறவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. யார் பசித்திருப்பார்களோ தேடி சென்று உதவுங்கள், உங்கள் வாழ்க்கையை இறைவன் பார்த்துக் கொள்வான். அப்படி மிதுனராசிக்காரனுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள், நல்ல தனலாபம் பெருகும். இன்னைக்கு நமச்சிவாய மந்திரத்தை சொல்ல சொல்ல நன்மைகள் பெருகும், குடும்பத்துல மகிழ்ச்சியும் பெருகும். வீண் சஞ்சலங்களுக்கு இடம் தர வேண்டாம். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம் தேன் வண்ணம். கடகராசி அன்பர்களே, மனத்துக்கண் மாசியலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபிர என்றார் வள்ளுவர். உங்க மனசுல குத்தம் இல்லாதவனா இருங்கோன்னு சொன்னாங்க. மனசு சுத்தம் முக்கியம். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இன்றைக்கு நீங்கள் முயல வேண்டும். ஏன்னா பூச நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கார், மனசுல சில கலக்கம், சில நெகட்டிவ் எண்ணங்கள் தோணும், அதை அப்படியே வேரோட களைஞ்சிடணும். எண்ணம் வரும்போதே விட்டுறணும், பிறருக்கு நன்மை செய்யணுங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கோங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையிலும் விட்டு கொடுத்து செல்லணும், வேலை பார்க்கக்கூடிய இடத்திலும் விட்டு கொடுத்து செல்லணும். பிசினஸ் பார்ட்னர்ஸ் சில கருத்து மாறுபாட்டோடு இருந்தால் இன்றைக்கு பொறுமையாக இருங்கள், உங்களுக்கு நன்மையே நடக்கும். பெண்களுக்கு மகிழ்ச்சியான நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4, வண்ணம் காக்கி வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் நல்ல நாள். இன்னைக்கு சந்திர பகவானும் சூரிய பகவானும் ஆட்சி நிலை பெறுகிறார்கள். சந்திரன் தன்னுடைய வீட்டில் ஆட்சியா இருக்கார், சூரிய பகவான் தன்னுடைய வீட்டிலே ஆட்சியாக இருக்கிறார். இந்த ஆட்சி என்பது உங்கள் வாழ்க்கையிலே மாட்சியை கொண்டு வந்து தரும், மிகப்பெரிய பெருமை சந்தோஷத்தை தரும். சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு குறையும், அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலேன்னு தோணும்.
எந்த உறவுகளையும் விட்டுவிடக்கூடாது. இந்த பிறவியிலே இறைவன் இந்த உறவை கொடுத்திருக்கிறான். ஒரு சின்னஞ்சிறு விஷயத்திற்காக இந்த உறவை விட்டுட்டோம்னா நாளைக்கு திரும்ப பிடிக்க முடியாது. உடனே கூட பிறந்தவங்க ஆள் இல்லையேன்னு பலர் கவலைப்படுறாங்க. என்னுடைய மனசு விட்டு பேச முடியல சார் எனக்கு அப்படிங்கிறார். உடன் பிறந்தவர்கள் இருக்கிறவர்கள் அந்த உறவுகளை விட்டுறக்கூடாது. எல்லா உறவுகளும் வாழ்க்கையில முக்கியம். சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சூரிய பகவான் ஆட்சியாக இருப்பது ஒரு நன்மை. குரு பகவான் உங்களை பார்ப்பது ஒரு அதிர்ஷ்டம். இப்படி நன்மையும் அதிர்ஷ்டமும் கூடிய நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைகிறது. 12 இடத்துல சந்திரன், மனசுல சாமியார் எண்ணங்கள் போலும். இந்த குடும்ப வாழ்க்கை மேல ஒட்டுதல் குறையும். அப்படி எண்ணத்தை வளர்த்துக்க கூடாது. சிலருக்கு இடம் மாற்றம் ஏற்படும். தாயாருடைய உடல் நலத்துல கூடுதல் கவனம் செலுத்தார். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம் ரோஜா வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, ராசிநாதன் புதன் பகவான் 12 இடத்துல இருக்கார். 12 இடத்து அதிபதியோடு இணைந்திருக்கிறார். நிறைய மாற்றங்களை நீங்க சந்திக்க போகிற காலகட்டம் இது. சில பேர் சொந்த நாட்டை விட்டுட்டு வெளியிடங்களிலே வாழ்வீர்கள். சொந்த ஊரை விட்டு விட்டு வெளியூர்களிலே வாழ்வீர்கள். வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய பலருக்கு இப்ப தாய் தந்தையை பார்க்கணும், அவர்களுக்கு உதவியா இருக்கணும்னு தோணும். என் அன்பிற்குரிய நண்பர்களே, வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்களே, நான் தினந்தோறும் ஜோதிட ஆலோசனைக்கு வரக்கூடிய முதியவர்களை பார்க்கிறேன், சீனியர் சிட்டிசன்ஸ். அன்பொழுக தங்கள் குழந்தைகள் வெளிநாடுகளிலே மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். கூடவே சற்று கண்ணீரும் விடுகிறார்கள். எங்களுடைய பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்காங்க. சின்ன வயசுல அவங்க நல்லா இருக்கட்டும்னு அனுப்பிச்சிட்டோம். இன்றைக்கு எங்களுக்கு முதுமையாகிவிட்டது. என் மகனுடைய உதவி எனக்கு தேவைப்படுகிறது, என் மகளுடைய உதவி எனக்கு தேவைப்படுகிறது. ஆனால் அவர்கள் இப்பொழுது வெளிநாட்டில் இருக்கிறார்கள். என்னை புரிஞ்சுக்கோங்கமான்னு சொல்றாங்க என் பையனும் பொண்ணும். அவங்க பக்கத்துல இருந்தா எனக்கு நல்லா இருக்கும் என்று அவர்கள் புலம்புவதும், சில நேரங்களிலே தாய் அப்படி சொல்கிற போது அருகிலே இருக்கக்கூடிய தந்தை நீங்க சும்மா இருங்க அப்படி என்று தன்னுடைய கணவனிடம் சொல்வதும், இதை நான் வாடிக்கையாக பார்த்து கொண்டிருக்கிறேன். வெளிநாடுகளில் வாழக்கூடிய என் தேசத்து இளைஞர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் தாயும் தந்தையும் நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். உங்களை பிரிந்து கண்ணீரும் விடுகிறார்கள். அவர்களிடம் அன்பு காட்டுங்கள். அவர்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள். அவர்களோடு இருக்க பாருங்கள். இந்த வாழ்க்கை அவர்களுக்கும் இனிக்கும், உங்களுக்கும் இனிக்கும். கன்னிராசி இளைஞர்களுக்கு இந்த நாள் என்பது வாழ்க்கையிலே பெருமைகளை பேசக்கூடிய ஒரு நாள், நன்மைகளை நிறைய தரக்கூடிய நாள், வியாபாரத்திலே செழிப்புகளை தரக்கூடிய நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் சந்தன வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ஒரு முன்னேற்றமான நாள். சந்திர பகவான் நல்ல உத்தியோகத்தை அமைச்சு கொடுப்பார். குடும்பத்தில் மகிழ்ச்சியை தருவார். பல்வேறு பிரச்சனைகள் மறையும். வேலை வாய்ப்பு குறித்த நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து சேரும். வியாபாரிகளுக்கு புதிய வியாபார யுக்திகளினால் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, ரொம்ப பாக்கியமான நாள். இன்னைக்கு வேலை தொடர்பான ஒரு கம்யூனிகேஷன் வரும். எந்த இன்டர்வியூ இருந்தாலும் நீங்க அட்டன் பண்ணணும், நன்மையை தரும். சிலருக்கு வேலை மாற்றம் செய்ய வேண்டிய சூழலும் இன்னைக்கு நிலவும். ஆவணி மாசம் பிறந்தாச்சு, சுபகாரிய செய்திகள் கூடி வரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் பால் வெள்ளை வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, 8 இடத்துல சந்திர பகவான் இருக்கார். இன்னைக்கு யாரையும் ஏளனம் செய்து பேசக்கூடாது. சில பேர் ரொம்ப நல்ல மனிதர்களாக இருப்பார்கள், ஆனால் நாக்குல சனி இருக்கும். பிறரை பேசுகிற போது சில சமயத்துல கிண்டலும் கேலியும் செய்து பேசி விடுவார்கள்.
99% உதவிகள் செய்திருப்பார்கள். ஏதோ ஒரு நாள் கிண்டலும் கேலியும் செய்திருப்பார்கள். ஆனால் உங்களிடமிருந்து உதவி பெற்றவர்களுக்கு கூட நீங்கள் பேசிய கடுஞ்சொற்கள், நீங்கள் பேசிய நக்கல் நையாண்டி மனதிலே நின்றுவிடும். ஒரு காலம் வருகிற போது அது உங்களை பாதிக்க செய்யும். அவர்களால் உங்களுக்கு பாதிப்புகள் வரும். இது என்னைக்குமே புரிஞ்சுக்க. இதைத்தான் நமக்கு ராமாயணம் சொன்னது, இதைத்தான் நமக்கு மகாபாரதம் சொன்னது. திரௌபதி சிரித்தாள், அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இன்னல்கள் நமக்கு தெரியும். ஆகவே பிறரை நக்கல் நையாண்டி செய்வதை இன்னைக்கு தவிர்க்கணும், பிறரை குறை சொல்வதை தவிர்க்கணும். இந்த நாள் தாயாருடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும். பிசினஸ்ல நல்ல முன்னேற்றம் உண்டு. தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு தேடி வரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் மரகத வண்ணம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய முன்னேற்றங்கள் அருமையா அமைய போறது. பல நல்ல செய்திகள் உங்கள் வாழ்க்கையில தேடி வரும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே கருத்து மாறுபாடுகள் வைத்துக் கொள்ள வேண்டாம். பெண்களுக்கு உடல் நலத்திலே அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டிய நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு ஏராளமான நன்மைகள் நடைபெறப் போகிற ஒரு நல்ல நாள். பலருக்கு இன்னைக்கு வேலை மாற்றம் ஏற்படும். சிலருக்கு கால் பகுதியில் சுழுக்கு ஏற்படும். உடல் நலத்திலேயே அக்கறை எடுத்துக்கணும். உங்கள் அன்பு குழந்தைகள் வாழ்க்கையில் முன்னேறுவாங்க, அது மகிழ்ச்சி தரும். தம்மிலும் தமது மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண் உயிர்க்கெல்லாம் இனியது. உங்க பிள்ளைகளுடைய முன்னேற்றம் ரொம்ப சந்தோஷம் தரும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் இன்றைக்கு பூர்வ புண்ணிய அனுக்கிரகத்தை தருகிறார். பஞ்சமத்திலே சந்திரன் சாரம் கொடுத்த சனி பகவான் லாபத்திலே நல்ல நாள். நிறைய பேருக்கு நீங்க உத்தியோகத்தை விட்டுருவோமா, பிசினஸ் ஆரம்பிக்கலாமாங்கிற சிந்தனை வரும். ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாதவாளுக்கு குழந்தை பாக்கியம் குறித்த தகவலும் வரும். வேலையில ஏதாவது மாற்றம் பண்ணணும் நினைச்சீங்கன்னா உங்க சுயஜாதகத்தை பார்த்து நீங்க முடிவு பண்ணிக்கணும். அதுல அனுமதி இருக்கான்னு பார்க்கணும். சிலருக்கு கண்களில் சில பிரச்சனை ஏற்பட்டு நிவர்த்தி ஆகலாம். வியாபாரிகளுக்கு இது அதிர்ஷ்டகரமான நாள். உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் இலைப்பச்சை வண்ணம். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, இந்த பதிவிலே உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களைத்தான் தினமும் நான் வழங்கி வருகிறேன். மிகச்சரியான பலன்கள் வாழ்க்கையிலே என்ன நடக்கும், நம்ம துன்பங்கள் விலக வழி உண்டா, நம் வாழ்க்கை பிரச்சனைகள் தீர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அப்படி ஜோதிட ஆலோசனை உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முறையான கட்டணம் செலுத்தி எங்கள் ஆலோசனையை பெற முடியும். சென்னையில டி நகரிலும் நங்க நல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பற்றி நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.